அரை கிலோ சிக்கனில் ஒரு முட்டை, கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், சிறிதளவு உப்பு போட்டு எண்ணெயில் வறுத்தெடுத்து கொள்ள வேண்டும். பொன்னிறமாக வறுக்க வேண்டும். வறுத்த எடுத்து தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இஞ்சி, வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், குடை மிளகாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். மஞ்சூரியன் எல்லாம் வறுத்து எடுத்து வச்சாச்சு. வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், இஞ்சி, இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வடை கொஞ்சம் போனதும் பெரிய வெங்காயம், கொஞ்சம் பொடியாக நறுக்கணும். பெரிய வெங்காயம் நிறமாக வரும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு கொடமிளகாய், நறுக்கி வச்சுருந்த கொடமிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், சில்லி சாஸ் 2 ஸ்பூனு, தக்காளி சாஸ் 2 ஸ்பூன், நன்றாக வதங்கியதும் 1 ஸ்பூன் சோயா சாஸ்,
கார்ன்ஃப்ளவரை கரைத்து கொஞ்சம் கெட்டியாக்குவதற்காக தண்ணீர் விட்டு சீர்ந்து கரைத்து இது சேர்த்துடலாம். இப்போது வறுத்து வைத்து அப்பத்தையும் வறுத்து வச்சிருந்ததை சேர்த்துடலாம். எலுமிச்சப்பழம் லேசாக கிளம்பிடலாம். இறக்குவதற்கு முன்னாடி நல்லா கலந்து வந்ததும் எலுமிச்சப்பழம் கிழிஞ்சிட்டு கொத்தமல்லி இலையை லேசாக தூக்கிடலாம். தூவிட்டு நல்லா நன்றாக கலந்தாச்சுப்போம். சிக்கன் மஞ்சூரியன் தயார். ருசியான சிக்கன் மஞ்சூரியன் தயார்.